ஒருவரும் சேரக்கூடாத உண்மையில் வாசம் பண்ணுகிற யெகோவா தேவனுடைய நாமத்தினாலே திருவசனமாகிய ஞானப்பால் எனும் இந்த வேத பாட வகுப்பிற்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய இரண்டாம் நிருபம் 4 காணப்போகிறோம். முதலில் வேத பகுதி வாசிக்க கேட்போம், பின்னர் அதில் இருக்கும் சத்தியங்களை கர்த்தர் நமக்கு சுட்டிக்காட்டுவாராக. 2 தீமோத்தேயு 4. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளை இடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு. தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுது வான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். லூக்கா மாத்திரம் என்னோடே இருக்கிறான். மார்க்குவை உன்னோடே கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். தீகிக்குவை நான் எபேசுவுக்கு அனுப்பினேன். துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேல் அங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோற் சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதில் அளிப்பாராக. நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். பிரிஸ்காலுக்கும் ஆக்கில்லாவுக்கும் ஒனேசு போருவின் வீட்டாருக்கும் என் வாழ்த்துதலை சொல்லு. எரஸ்து கொரிந்து பட்டணத்தில் இருந்து விட்டான். துரோபீமுவை மிலேத்துவில் வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன். மாரி காலத்துக்கு முன் நீ வந்து சேரும்படி ஜாக்கிரதைப்படு. ஐபோலுவும் புதேஞ்சும் லீனுவும் கலவுதியாலும் மற்றெல்லா சகோதரரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் ஆவியுடனே கூட இருப்பாராக. கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென். 4 தொடக்கத்தில் வருகிறது பாருங்கள், நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. பாருங்க, திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுவதற்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீங்க, எனக்கு டைம் கிடைக்கல, எனக்கு வேற வேலை இருக்கு, இதுதான் உன்னுடைய வேலையே அப்படின்னு ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் சொல்கிறார். எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. கடிந்து கொள்ளுதல் என்பது சபையில் இருக்க வேண்டும், கண்டனம் பண்ணுதல் என்பது சபையில் இருக்க வேண்டும்,
புத்தி சொல்லுதலும் சபையில் இருக்க வேண்டும். அவை நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் புத்தி சொல்ல வேண்டும் என்பதை மிக அழகாக இங்கே ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். தனக்கு இது தேவை, தனக்கு ஆசீர்வாதம் தேவை, தனக்கு தீர்க்க தரிசனம் தேவை, தனக்கு சுகமாக்குதல் தேவை, இவைகளை பற்றி போதிக்கும் போதகர்களை மட்டுமே தேடும் மக்கள் வருவார்கள் என்று கிபி 67 பவுல் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். அந்த காலம் இப்பொழுது வந்திருக்கிறது என்பதை நாம் நம்மை சுற்றி இருக்கும் கிறிஸ்தவர்களை பார்த்தால் நன்றாக தெரியும். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிருந்து தீங்கு அனுபவி என்று சொல்லுகிறார். சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று என்கிறார். நாம் நமக்கென்று அழைக்கப்பட்ட கர்த்தர் நமக்கென்று அழைத்த ஊழியத்தை நிறைவேற்ற நாம் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும், துரிதப்படுத்த வேண்டும் என்பதை நாம் இதிலிருந்து அறிந்து கொள்கிறோம். தான் ஒரு நல்ல போராட்டத்தை போராடினதாகவும் ஓட்டத்தை முடித்ததாகவும் விசுவாசத்தை காத்து கொண்டதாகவும் அறிக்கை செய்து, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே எனக்கு தந்தருளுவார், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் நீதியின் கிரீடத்தை தந்தருளுவார் என்ற அழகாக நீதியின் கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய பிரசன்னமாகுதலை நாம் விரும்ப வேண்டும் என்பதை அழகாக இங்கே ஒரு கண்டிஷனல் ரிவார்டு ஒன்று சொல்லப்படுகிறது. இங்கே தேமா என்பவரை பற்றி ஒரு விஷயம் வருது. அது என்னென்னா, தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். ஏன்னா தெசலோனிக்கேயில் கவனிக்கிற நல்ல ஒரு சபை இருந்தது, அங்கே நான் வந்து ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்போது பவுல் சொல்கிறாரு, இதில் நீ வந்து தேவன் ஒன்று எங்கே இருக்கிறோன்னு சொல்கிறாரோ அங்கே தான் இருக்கணும்னு சொல்ல, நான் அங்கே தான் போவேன் அப்படின்னு அவர் பிரிந்து போய்விட்டதாக சொல்கிறார். அதுக்கப்புறமாக க்ளோசிங் ரிமார்க்ஸ் நிறைய இருக்குது. லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறார், மார்க்குவை உன்னுடைய கூட்டு கொண்டு வா, இதெல்லாம் க்ளோசிங் ரிமார்க்ஸு. இயேசுவை போல் அவர் வாழ்ந்தார் என்பதற்கு நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடே கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. எப்படி கர்த்தராக இயேசு சிலுவையில் இருந்தபோது இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னாரோ அப்படியே அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக அப்படின்னு வேண்டிக் கொள்ளுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தியவுக்கு எழுதிய 2 முழுவதுமாக நீங்கள் படித்து பாருங்கள். ஊழியக்காரர்களுக்கு நிறைய வெளிப்பாடுகள் கிடைக்கும். எப்படி சபை நடத்த வேண்டும், எப்படி சபையில் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் அருமையாக உபதேசங்களாக பவுல் மூலமாக ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் mountofolives.cll@gmail.com எனும் முகவரிக்கு உங்களுடைய மின்னஞ்சல்களை அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.